பெரிய கார்த்திகை அன்று மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் அருகே உள்ள தீபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து முன்னணி தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது ஆனால் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சக்தி விநாயகர் கோவில் அருகே உள்ள மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கோயில் நிர்வாகம் சார்பாக கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது இதற்கு இந்து முன்னணி உட்பட பல்வேறு இந்து அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கார்த்திகை முதல் நாளான நேற்று இரவு இந்து முன்னணி சார்பாக நிர்வாகிகள் ஏழுக்கும் மேற்பட்டோர் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் அருகே உள்ள தீபம் மற்றும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டனர் இது தொடர்பாக திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் சார்பில் அத்துமீறி மலையில் ஏறி தீபம் ஏற்றியதாக திருப்பரங்குன்றம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக இந்து முன்னணியைச் சேர்ந்த நான்கு பேரிடம் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரணை நடக்கிறது